தமிழக அரசும் மத்திய அரசும் சமீபத்தில் சேலத்திலிருந்து சென்னைக்கு செல்வதற்காக ஒரு பசுமை வழி சாலை திட்டத்தை அமல்படுத்துகிறோம் என்று சொல்லி ஒரு 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு மிகப்பெரிய பசுமை 8 வழி சாலையை இன்றைக்கு அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கூட தயாராக இல்லை. இருந்தாலும் வந்து அவங்க எங்களை கேட்காமலே வந்து கல் நட்டு போயிட்டாங்க. நாங்கள் அனுமதியாக கொடுக்கல எங்கள் நிலத்தில். அப்படியே மீறி வந்து நடுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? மக்களோட எந்த பயதும் ஆகலாம். அவங்க பாட்டுக்கு வராங்க, ரவுண்ட் 100 போலீஸ் ரவுண்ட் பண்ணுறாங்க. அந்த காட்டுக்காரங்களே அவன் வந்து அகதிகளாக வெளியே நிற்கிறான். அந்த காட்டுக்காரங்களையும் அந்த வீட்டுக்காரங்களையும் அந்த வீட்டுக்குள்ளேயும் அந்த காட்டுக்குள்ளேயும் போக முடியாத அளவுக்கு நிறுத்திடுறாங்க. வெளியிலேயே தடுத்து நிறுத்தப்படுறாங்க. பக்கத்து காட்டுக்கு என்ன வந்தால் உன் காடு எங்கிறது, நீ எதுக்கு இங்கே வர? முதல்வர் வந்து விவசாயிகளே எதிர்ப்பு இல்லை, தானாக வந்து நிலத்தை கொடுக்குறாங்கன்னு அவர் வந்து சொல்கிறார. வழிய போலீஸுங்களையே அனுப்புகிறாரு. போலீஸுங்களை வந்து ஏன் அனுப்புகிறாருன்னா ஜனங்க பயந்துன்னு கொடுப்பாங்கன்னு தான் அனுப்புகிறாரு. வழிய சொந்தமாக வந்து யாருமே நிலத்து 8 வழிக்காக நாங்கள் கொடுக்குறோம் நிலம்னு வந்து யாருமே சொல்லலை. 4 வழி சாலையில் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வழி சாலையாக வச்சுருக்காங்க. அதை நம்ம ஏன் போய் போடலாம்னு சொல்லி அந்த டோல்கேட் அதிகாரிகிட்ட கேட்டாக்கா எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வண்டி வரலைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் என்ன சொல்கிறது, 100 வண்டி போகிற இடத்துல 150 வண்டி போயிட்டுருக்குது. இப்போ நெருக்கடி அதிகமாகிடுச்சு, நாங்கள் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் வர வண்டி தான் சேர்த்து இது பண்ணுறோம் அப்படின்னாங்க. இருக்கிற வழியை சாலை சரி பண்ணாமல் அந்த வழியிலேயே நம்ம 10 வருஷத்துக்கு போக வேண்டிய வண்டிலாம் போயிட்டுருக்கோம். இப்போ ஒன்று டெவலப் பண்ணதில்லை. அதே மாதிரி இப்போ எடுத்துருக்கிற இடையே பார்த்தீங்கன்னா 6 வழி சாலைக்காக இடம் எடுத்துருக்காங்க. ஆனால் 4 வழி சாலையில் தான் போட்டிருக்காங்க. அதில் 2 வழி சாலை தான் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. 2 வழி சாலை ஒரு ஊருக்கு வருதுன்னு சொன்னோம்னு சொன்னால் ஒரு ஊருக்குள்ளே ரெண்டாக பிரித்து போகும்போது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்காரர் வந்து இன்னொரு பகுதிக்கு வருவதற்கு குறைந்தபட்சம் இந்த பக்கம் ஒரு 7 கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் ஒரு 7 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அதை நீங்கள் டெவலப் பண்ணலாம். நீங்கள் அதையே அதை தனியாரை கொடுக்கறதா முடிவு இருக்குது. இனிமேல் தனியாரம் கொண்டு வந்துட்டு அரசாங்கம் எதுக்கு? நமக்கு மக்களுடைய மக்களை பாதுகாக்க தானே ஒரு அரசாங்கம். அதையே அதை நீங்கள் வந்து அதை பண்ணாமல் வந்து நீ தனியார் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க 95% விவசாயிகள் தானாக முன்வந்து அந்த நிலத்தை கொடுத்து கொண்டிருப்பதாக நிச்சயமாக நாம் சொல்ல முடியும். ஒரு விவசாயி கூட சம்மதப்பட்டு நிலத்தை இதுவரையும் கொடுக்கல. அவங்க நிலத்தை எடுப்பதற்கான ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை சேலம் மாவட்டத்தில் நடத்தினாங்க. ஒரு 3-4 இடங்கள் நடத்தின அத்தனை இடங்கள்லையும் ஒரு விவசாயி கூட நான் நிலம் தர்றேன்னு சொல்லி போகல. அத்தனை விவசாயிகளும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் அந்த ரோடு தரமாட்டோம், எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் முதலமைச்சரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. 94% பேர் வந்து ரோட கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறாங்கிற ஒரு தவறான பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜிஎஸ்டினால ஏற்கனவே 3 தொழிற்சாலை திறக்கிறதுக்கு ஒரு வழி இல்லாமல் இருக்குது. நம்ம என்ன இந்த புதுசாக தொழிற்சாலை பண்ண வேணாம். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற தொழில் ஒன்றும் இல்லை. சேலம் ஸ்டீல் பிளான்ட் இருக்குது, அதையே நீ டெவலப் பண்ணி நீ அதை சரி பண்ணிருக்கலாமா? அதையே அந்த இடத்தையும் வளர்ச்சி போட்டுட்டு அது ஒன்றும் பண்ணாமல் 45 ஏக்கர் 5 ஏக்கர் வேறு சும்மா கிடந்தது. நிச்சயமாக அதை தடுக்க முடியும். ஏன்னா போராட்டத்தின் மூலியமாக தான் நிச்சயமாக தடுக்க முடியும். சேலம் மாவட்ட மக்கள் இன்றைக்கு அதில் உறுதியாக இருக்கிறாங்க. எந்த பாடுபட்டாவது இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும், விடமாட்டோம், உயிரே போனாலும் கூட 1 அடி இடத்தை விடமாட்டோங்கிறதுல சேலம் மாவட்டத்தினுடைய விவசாயிகள், பாதிக்கப்பட்ட விவசாயிகள் உறுதியாக இருக்கிறாங்க. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் இன்னும் பற்ற பல அமைப்புகளும் அதற்கான இயக்கங்களையும் போராட்டங்களையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த சாலையை அமைப்பதற்கு எந்த வகையிலும் விடமாட்டோம் என்பதுதான் உறுதியான ஏற்பாடு. அதை ஒட்டித்தான் வரக்கூடிய ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து திருவண்ணாமலையிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் வரக்கூடிய நடைபயண பிரச்சார இயக்கத்தை இந்த மாவட்டத்திலே வெற்றிகரமாக ஆக்குவதற்கு இங்கிருந்துக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் திரளாக பங்கேற்கிற தயாரிப்பு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இந்த சாலையை தடுப்பதற்கான அனைத்து பணிகளும் சரி நிச்சயமாக தடுத்து நிறுத்த முடியும். பொதுமக்கள் அதற்கு தயாராக இருக்கிறார்கள் தான் யதார்த்தமான உண்மை.